வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மனாடியோஸ் நாம் இன்னைக்கான பதிவுல எதை குறித்து பார்க்க போறோம்னா இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஆம்பிளிஃபேரை குறித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பிளிஃபேர் வந்து பார்க்குறதுக்கு டூ பாயிண்ட் ஒன் மாடலில் இருக்கும் ஆனால் டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபேர் வந்து கிடையாது இது வந்து ஸ்டீரியோ ஆம்பிளிஃபேர் தான் இந்த ஆம்பளிர்ல நம்ம ஃப்ரண்ட் பேஜில் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் இது வந்து ஏசி பவர் ஆன் ஆப் கொடுத்திருக்கிறேன் இது வந்து ஏசி ஆன் ஆஃப் பண்ணும்போது வந்து உள்ள யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் சப்ளைக்கு ஏசி இன்புட் ஓல்ட் போய் டிசி அவுட்புட்டா வரக்கூடிய இதை வந்து இந்த கிரீன் கலர் எல்இடில நமக்கு சிம்பிள் காமிக்கும் இந்த கிரீன் கலர் எல்இடி ஆன் ஆயிடுச்சுன்னு சொன்னா பவர் ஆம்பிளிஃபேர் வந்து ஆன் ஆயிரும் இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதாவது லெஃப்ட்டு ரைட்டு உண்டான சேனல் ஸ்டீரியோ ஒர்க் ஆகும் இது வந்து சப்புக்கு உண்டான கண்ட்ரோல் ஆனால் இது வந்து சப்பு நமக்கு தேவைப்பட்டா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நாம் பயன்படுத்தலை அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ட்ரிபிள் கண்ட்ரோல் இது வந்து பேஸ் கண்ட்ரோல் இது வந்து பார்த்தோம்னு சொன்னா யூஎஸ்பி ஆன் ஆகும் இந்த சுவிட்ச புஷ் பண்ணும்போது இந்த சுட்ச்சை நம்ம வந்து புஷ் பண்ணும்போது இது ரிலீஸ் ஆயிரும் வந்து ஆக்ஸ் ஒர்க் ஆகும் பேக் சைடுல இருந்து நம்ம டிவி இன்புட் கொடுத்துக்கலாம் இத இதை புஷ் பண்ணும்போது ஒரு ஆக்ஸ் லைன் கொடுக்கலாம் ஆனால இதுல இன்னொரு ஆக்ஸ் கொடுக்கல ஒரு ஆக்ஸ் இன்புட் மட்டும்தான் இதுல வந்து ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் சுவிட்சை புஷ் பண்ணும்போது வந்து இஎஸ்பி டிஸ்ப்ளே இங்கே ஆன் ஆகும் இது வந்து பகாரியாவோட யூஎஸ்பி போர்டு தான் இந்த ஆம்பிளிஃபயர்ல பயன்படுத்தியிருக்கிறேன் இந்த போர்டில் வந்து எஃப்எம் எம் ஆடி ஏரியல் சிக்னல் வயர் நம்ம வந்து கரெக்டாக போட்டோம்னா நல்ல தெளிவாக கிடைக்கும் இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரண்ட் பேஜில் உள்ள ஆப்ஷன்ஸ் இந்த ஆம்பிளிஃபயர்ல நமக்கு கூடிய ஆடி அவுட்புட்டு நல்ல ஒரு ஃபீலிங் கொடுக்கும் சேனல்லே வந்து அற்புதமான ரிசல்ட் இருக்கும் இப்போ நாம் வந்து இன்டீரியர்ல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத குறித்து விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம இந்த ஆர்ல இன்டீரியர்ல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத குறித்து விரிவா பார்க்கலாம் இந்த ஆம்பிளிஃபருக்கு தேவையான பவர் சப்ளை வந்து எதை பயன்படுத்தி டோல் வோல்ட்டு இருபது ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ் வந்து இதில் பயன்படுத்திருக்க இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டோல் வோல்ட்டு இருபது ஆம்பியர் வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிருக்கேன் எதற்காக வேண்டி இந்த SMBS பவர் சப்ளையை பயன்படுத்தி இருக்கிறோம் நாம டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி கேட்கக்கூடிய ஆடியோவுக்கும் எஸ் பயன்படுத்தி கேட்கக்கூடிய ஆடியோக்கும் வித்தியாசம் இருக்கும் வித்தியாசம் எப்படி தெரியும் சொன்னா நாம வந்து பஸ்ஸுகள்லயோ கார்கள்லயோ கேட்கக்கூடிய ஆடியோ வந்து நமக்கு வந்து ரொம்ப நேரம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆனா டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்தி கேட்கக்கூடிய ஆடியோ வந்து நம்மளை வந்து எரிச்சல் அடைய செய்யும் நம்ம ஃபியூரா காரணம் என்னென்னு சொன்னால் ஃபியூரான டிசி தான் அதற்கு காரணம் ஃபியூரான டிசி கிடைக்கும் போது வந்து நமக்கு வந்து ஆம்பளிஃபயர் வந்து தெளிவான ஆடியோ அவுட்புட்டும் கிடைக்கும் டிசி வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு பியூரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அளவு ஆடியோவில் தெளிவு கிடைக்கும் இப்போ இதில் இந்த டுவல் வேல்ட்டு இருபது ஆம்பியர் எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை வந்து நேர எங்கே கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னால் இந்த இன்வெர்டர் போர்டுக்கு தான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த இன்வெர்டர் போர்டு வந்து மேக்ஸ்வின் கம்பெனியோட இன்வெர்டர் போர்டு தான் இந்த இன்வெர்டர் போர்டு வந்து டென் ஆம்பியர் வந்து நமக்கு அவுட்புட்டு கிடைக்கும் இந்த இன்வெர்டர் போர்டில் தரமான கெப்பாசிட்டர் எல்லா காம்போனண்ட்டுமே காஸ்ட்லியானதான் யூஸ் பண்ணுறாங்க அதனால் இந்த மேக்ஸின் கம்பெனியோட டுவெல் டு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு கன் இன்வெர்டர் போர்டு வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் நம்ம வந்து பன்னிரெண்டு வோல்ட்டு இன்புட்டு கொடுக்கும்போது ஒரு கிரவுண்டும் ஒரு ப்ளஸ் பன்னெண்டு வோல்ட்டும் இன்புட்டு கொடுத்தோம்னு சொன்னால் இங்கே வந்து நமக்கு டுவெல் பவர் சப்ளையாக கிடைக்கும் இந்த டுவெல் பவர் சப்ளைலேருந்து கிடைக்கக்கூடிய வோல்டேஜை வந்து இந்த பவர் ஆம்பிளிஃபயருக்கு வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கிறேன் இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு வந்து டுவெல் பவர் சப்ளை தான் நாம் வந்து கொடுக்கணும் டுவெல் பவர் சப்ளை கொடுக்கும் பட்சத்தில் இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து ஆன் ஆகும் இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐசி பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் த்ரீ டபுள் எயிட் சிக்ஸு இந்த ஐசி யூஸ் பண்ணி நானும் இதுவரைக்கும் ஆடியோ கேட்டதில்லை அந்த ஆடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறதுக்காக வேண்டிய இந்த மாதிரி டிசைன் பண்ணி பவர் சப்ளையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நாம் வந்து கேட்டு பார்ப்போம் இதில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் பார்க்கலாம் இது நல்ல தெளிவாக அமையும் பட்சத்தில் அடுத்து வந்து கஸ்டமர்களுக்கு நான் செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா கஸ்டமர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரையில் எவ்வளவு தெளிவாக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு தெளிவாக பண்ணி கொடுக்கணும் தான் என்னோட விருப்பமும் கூட அதனால தான் இந்த மாதிரியான பவர் சப்ளை வந்து நான் சூஸ் பண்ண இந்த எஸ் எம்பிஎஸும் இன்வெர்டர் போர்டிலிருந்தும் கிடைக்கக்கூடிய பியூரான டிசி அவுட்புட் அதுபோக காஸ்ட்லியான ஐசி பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு இதுக்கான பேஸ்டபுள்னு சொல்லி பார்த்தோம்னா கிறிஸ்டலோட பேஸ்டபுள் போர்டு தான் பயன்படுத்திருக்கிறேன் அடுத்து வந்து டிசி டு டிசி கன்வெர்டர் பயன்படுத்தியிருக்கிறேன் வழக்கம் போல கண்ட்ரோல் வந்து லெப்ரேட்டு பேஸு ட்ரிபிள் இதுக்கான கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த ஆம்ளி நான் ஆடியோ கேட்டு பார்த்த வகையில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது அவ்வளவு கிளியரன்ஸ் கிளாரிட்டி வாய்ஸு மியூசிக்கு எல்லாமே அழகாக ஸ்டீரியோலையே நம்ம என்ஜாய் பண்ணலாம் பிராண்டடில் நாம் கேட்கக்கூடிய ஆடியோ அவுட்புட்டு ரிசல்ட் இதில் இருக்கும் எமகா ஓங்கியா டெனான் சோனி அந்த மாதிரி ஹோம் தேட்டரோ இல்லை ஸ்டீரிய ஆம்ப்ளிஃபையர்களையோ நாம் கேட்குறத விட அதை விட ஒரு படி மேலவே இந்த இருந்து கேட்கக்கூடிய ஆடியோ அவுட் புட் ரிசல்ட் வந்து இருக்கும் இந்த ஆம்பிளிஃபயரை நான் நேற்றைக்கு வீட்டுக்கு தூக்கிட்டு போய் என்னோட வீட்டில் வச்சு நிறைய பாடல்கள் போட்டு செக் பண்ணி பார்த்தேன் பலவிதமான பாடல்கள் போட்டு ஒன்று ஒன்றையும் சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமான ரிசல்ட் இருந்தது தெல்ல தெளிவாக இசையை ரசிக்க முடிஞ்சது நல்ல ஒரு தெளிவான ஆடியோ அவுட்புட் இருக்குது இந்த முறையை ஃபாலோ பண்ணி நாம் அடுத்து ஒரு பைப் பாயிண்ட் ஆம்பளி ஃபேர் வந்து செய்யலாம் இருக்கிறேன் இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லியான ஆடியோ ஐஸின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எல் எம் த்ரீ டபுள் எயிட் சிக்ஸ் தான் இருக்கிற ஐசி லேன்னு சொல்லவில்லை இதை விட காஸ்ட்லி ஐசி எல்லாம் தான் செய்யுது நம்மளோட தகுதிக்கு பட்ஜெட்டுக்கு இந்த பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு வந்து பட்ஜெட் ரேட் வைஸ் அதிகம் இருந்தாலும் அதனால நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் இந்த ஐசி வந்து அதிகமாக கம்பெனி செட்டுகளில் பயன்படுத்தியிருப்பாங்க இந்த பவர் ஆம்பிளிஃபயரோட அவுட்புட் வந்து ஃபோர் ஓம்ஸு பயன்படுத்தும் போது ஒரு சேனலுக்கு அறுபத்தெட்டு வாட்ஸ் கிடைக்கும் அப்போ ரெண்டு சேனலுக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எத்தனை வாட்ஸு கிடைக்கும் சொல்லி எயிட் ஓம்ஸ் நம்ம ஸ்பீக்கர் பயன்படுத்தும் போது வந்து ஐம்பது வாட்ஸ் கிடைக்கும் டேட்டா சீட்லையும் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க அது வாட்ஸ் வந்து நாம் வந்து கணக்கிட்டு பார்க்க முடியலைனாலும் நமக்கு கேட்குறதுக்கு எப்படி இருக்கு அதுதான் முக்கியம் இந்த பவர் ஆம்பிளிஃபயர் வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து கஸ்டமருக்கு ஆர்டருக்காக வேண்டி செய்யலை இதை வந்து டெஸ்டிங் பண்ணி நாம இந்த மெத்தேடில் செஞ்சா ஆடியோ அவுட்புட் ரிசல்ட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத டெஸ்டிங் பண்ணி பார்க்கறதுக்காக வேண்டிய ரெடி பண்ணப்பட்ட ஆம்பிளிஃபயர் தான் இந்த ஆம்பிளிஃபயர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த ஆம்பிளிஃபயர் பிடிச்சிருக்குது இதில் வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்டும் ரொம்ப பிடிச்சதுனால இந்த ஆம்ப்ளிஃபையரை நானே என்னோட வீட்டுக்கு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபைரை கொண்டு போய் பிக்ஸ் பண்ணி நாம பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் இந்த ஃபாலோ பண்ணி இனிமேல் நல்ல ஒரு குவாலிட்டியான நல்ல பட்ஜெட்ல கேட்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு இதையே ஃபாலோ பண்ணி அடுத்து ஆம்பிளிஃபை ரெடி பண்ணி இருக்கிறேன் ஏன்னா கொடுக்கலாம் நம்ம கேட்கக்கூடிய ஒரு ஆடியோவுக்கும் எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை பயன்படுத்தி கேட்கக்கூடிய ஒரு ஆடியோவுக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்குது அதனால் டிரான்ஸ்ஃபார்மர்களை இனிமேல் அதிக அளவில் பயன்படுத்தாம நாம ஃபியூரான டிசி கிடைக்கக்கூடிய பவர் சப்ளையை நாம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் அடுத்து வந்து ஒரு பைப் ஒன் ஆம்பிளிஃபயர் வந்து செஞ்சு பார்க்கணும் பார்த்து அதில் எப்படி ஆடியோ அவுட்புட் வருது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல கேட்குறது எப்படி இருக்கு இல்லை சப்ளை எதுவும் வித்தியாசம் இருக்குதா அந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணணும் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டீரிய ஆம்பிளிஃபயருக்கு வந்து டோல் வால்ட்டு டென் ஆம்பியர் பவர் சப்ளை கரெக்டாக இருக்கும் என்கிட்ட அது டென் ஆம்பியர் இல்லாததுனால இருபது ஆம்பியரை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் டோல் வால் இருபது ஆம்பியர் எச்எம்ஏஸ் பவர் சப்ளை எதுக்காக வேண்டி நான் வந்து மேக்ஸ்வின் கம்பெனியோட இன்வெர்டர் போர்டை யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஆம்பியர் ரைட்டிங் நல்லா இருக்கும் தரமான பொருள் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்ட்ஸ் வந்து அதனால மேக்ஸின் கம்பெனியோட இன்வெர்டர் போர்டை வந்து சூஸ் பண்ணி இந்த ஆம்பிளிஃபயருக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்ப்ளிஃபயர் செஞ்சு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சதுன்னு சொன்னால் டிரான்ஸ்ஃபார்மரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு இதே மெத்தடில் கஸ்டமர்களுக்கு செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இந்த ஆம்பிளிஃபயரில் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆடியோ அவுட்புட் ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அதனால தான் இந்த ஆம்பளிஃபரை நான் என்னோடய வீட்டுக்கு நான் கொண்டு போகிறேன் இது வரைக்கும் என்னோடய வீட்டுக்குன்னு சொல்லி எந்த ஆம்பளிஃபேரும் நான் வச்சுக்கிட்டது கிடையாது பைப் பாயிண்ட் ஒன் ஆம்பளிஃபரும் கிடையாது ஸ்டீரி ஆம்பிஃபரும் கிடையாது இந்த ஆம்ளிஃபரை நான் நேற்று நைட்டு கொண்டு போய் போட்டு ரொம்ப நேரம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் எல்லா வகையான பாட்டுகள்லையும் போட்டு கேட்கும்போது அவ்வளவு அற்புதமான இசையை ரசிக்க முடிஞ்சது அவ்வளவு தெளிவான அவுட்புட் இருந்ததுனால இந்த ஆம்லிஃபாரை என்னோடய வீட்டுக்கே சூஸ் பண்ணி நான் கொண்டு போகிறேன் இதே மாதிரியான ஆம்பிளிஃபயர் வந்து கஸ்டமர் வந்து கேட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரலாம் ஏன்னா இந்த மெத்தடு வந்து ஃபீரான டிசி எல்லாமே பயன்படுத்தினால துல்லியமான ஆடியோ ரிசல்ட் நமக்கு கிடைச்சிருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையருக்கு வந்து டோல் வோல்ட்டு இருபதாம் பேர் பவர் சப்ளை பயன்படுத்தி ஒரு பைப் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயர் வந்து செஞ்சு அதில் உள்ள ஆடியோ அவுட்புட் ரிசல்ட்டு நல்லா கிடைச்சிதுன்னு சொன்னால் டோட்டலாகவே வந்து டிரான்ஸ்ஃபார்மரை நுப்பாட்டிட்டு நாம் இந்த மாதிரியான எஸ்எம்எஸ் பவர் சப்ளை இன்வெர்டர் போட பயன்படுத்தி நாம் வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறேன் பட்ஜெட் வைஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும் ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நாம் வந்து போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் ரொம்ப நாள் நல்ல லைஃப்பாக இருக்கும் அதை விட கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் இதுல பயன்படுத்திருக்கிற ஹீட் சிங் வந்து பதிமூணு லீப் கொண்ட ஹீட் சிங் தான் வந்து இதுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன் இந்த ஐசி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் அதனாலேயே ஹீட் சிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிக வெப்பத்தை தாங்கிறது மாதிரி பெரிய உள்ள நல்ல திக்னஸ் ஆன நல்ல குவாலிட்டியான ஹீட் சிங் வந்து இந்த பவர் ஆம்பிஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதே ஐசியை பயன்படுத்தி தான் இதே பவர் சப்ளை மெத்தடை பயன்படுத்தி அடுத்து வந்து ஒரு பைப் ஐன் ஒன் ஆம்பிளி பெட்டர் ரிசல்ட் எடுக்கணும் அதுதான் என்னோட அடுத்த கட்ட முயற்சி அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் பட்சத்தில் எல்லா கஸ்டமர்களுக்குமே இந்த மாதிரியான மெத்தடில் நல்லா செஞ்சு கொடுக்கணும் அதுதான் என்னோட விருப்பமும் கூட ட்ரான்ஸ்ஃபார்மரில் நாம் கேட்கறதை விட ஃபியூரான டிசி எஸ்எம்ஏஸ் பவர் சப்ளை பயன்படுத்தி கேட்கும் இல்லை பேட்ரி மூலமாக நாம் வந்து இன்புட்டு கொடுத்து டிசியில் போதோ ஆடியோ நல்லா இருக்குது அதனால தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் அவாய்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து பைப் பாயிண்ட் ஒன்றுக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம்னா டுவெல் வோல்ட்டு நம்ம இன்புட்டு கொடுக்கறது கிடையாது ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு இன்புட்டு பவர் சப்ளை கொடுக்கணும் அதாவது ஒரு கிரவுண்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டும் கொடுக்கணும் கொடுத்து தேர்ட்டி ஜீரோ தேர்ட்டி இருபத்தி நாலு வோல்ட்டு நாம இன்புட்டு கொடுத்தோம்னா முப்பது வோல்ட்டு அவுட் புட்டு கிடைக்கும் இன்வெர்டர் போர்டில் இந்த பவர் சப்ளை நாம் பயன்படுத்தி அடுத்து ஒரு பைப் பாயிண்ட் ஒன் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி சக்சஸ் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக வீடியோ வெளியிடுவேன் என்னோட தேடுதல் வேட்டை வந்து தொடரும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் நம்ம இன்புட் கொடுத்து முப்பது ஜீரோ முப்பது அவுட்புட் கிடைக்கக்கூடிய இந்த இன்வெர்டர் போட பயன்படுத்தி நாம வந்து இன்னொரு பைப் லைன் ஒன்று ஆம்பிஃபயர் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிலிருந்து ஒரு ஆடியோ டெஸ்டிங்கும் உங்களுக்கு போடுறேன் இப்போ நாம வந்து இந்த ஆம்பளிஃபயரோட ஆடியோ அவுட்புட் ரிசல்ட் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்பிளிஃபையர் குறித்து இதுவரைக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் வாங்க இந்த ஆம்பளி ஆடியோ டெஸ்ட்டு பார்க்கலாம் இந்த ஆம்பிளி நான் இப்போதைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்னோடய வீட்டில் உள்ள ஸ்பீக்கர்ஸில் போட்டு நான் வந்து உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட்டு எடுத்து போட்டு காமிக்கிறேன் வெயிட் பண்ணி பாருங்க இந்த ஆம்பளி உள்ள ஆடியோ குவாலிட்டி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இதே மாதிரியான ஆம்பிஃபயருக்கு வந்து இனிமேல் கஸ்டமர்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் பெட்டர் ஆடியோ பெட்டர் ரிசல்ட் குவாலிட்டியான ஆடியோ அவுட்புட்டு எல் த்ரீ டபுள் எயிட் சிக்ஸு இதை ஃபாலோ பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயர் தேவைப்படுறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பைப் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயர் செஞ்சு பார்த்து ரிசல்ட் வந்ததுன்னா அதையும் கண்டினியூ பண்ணலாம் இந்த ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம லோக்கல் ஸ்பீக்கருக்கு வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது கம்பெனி ஸ்பீக்கர்களில் தான் வந்து நல்ல அருமையான ரிசல்ட் இருக்குது அதையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் போல்டனோ ஒய்பியோ இந்த மாதிரியான ஸ்பீக்கர்லாம் இதுக்கு செட் ஆகலை நல்லா பிராண்டடான ஸ்பீக்கர் வந்து நாம் பயன்படுத்தும் போது நல்லா இருக்குது ஏன்னா நம்ம லோக்கல் ஸ்பீக்கரில் கேட்குறதுக்கும் பிராண்டடில் உள்ள ஸ்பீக்கரில் இந்த ஐசி உள்ள ஆடியோ அவுட் புட் நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு டைனடி ஸ்பீக்கர் பயன்படுத்தி ஆடியோ அவுட் புட் ரிசல்ட் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் அதோட அவுட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம்